எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிரகணத்தை இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடாது, கிரகணத்தை இப்போ நீங்கள் வெளியே போகக்கூடாது, கிரகணத்தை இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு கிரகணத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு பல ரூல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக பில்டப்லாம் நம்ம வீட்டில் பண்ணுவாங்கல்ல. அந்த காலத்தில் பெரியவங்க இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் கேட்டால் பெரியவங்க சொல்லிட்டுருக்காங்கன்றதா ரீசனாகவே சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களான்னு தெரியாது. பட் அவங்க சொன்னதில் பாதி ரீசன் சூரிய கிரகணத்துக்கும் மீதி பாதி ரீசன் சந்திர கிரகணத்துக்கும் கரெக்டாக அப்ளிகபிள் ஆகுது சயின்டிஃபிக்கலாக. அது எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? கிரகணத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு விஷயத்தையும் குழப்பி விட்டு பேராதரா கண்ணா அப்படின்றது தான் வீடியோ பார்க்குற பாதி மக்களுடைய கண்ணோட்டமாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் இதோட உண்மையான சயின்டிஃபிக் ரீசன் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் இப்படியே பெரியவங்க சொன்னாங்க இதுமேனு வர போகிற ஜெனரேஷன் ஃபுல்லாக நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். உண்மையான சயின்டிஃபிக் ரீசன் தெரிஞ்சுப்போம். என்னோட வீடியோக்குள்ளே வாங்க. சந்திர கிரகணத்தை நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கும்? ஒரு ஃபுல் மூன் இருக்கும். அந்த மூன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் வந்து டிஸப்பியர் ஆகி அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நார்மல் ஆகிடும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு மூனோடைய வேற ஏதோ ஒரு ஃபினாமினா ஞாபகம் வர மாதிரி இல்லையா? மூன் வந்து பூமியை சுற்றுறதுக்கு 28 நாட்கள் எடுக்குது. அந்த 28 நாட்களில் அது ஒரு ஷேப் மாறிக்கிட்டே இருக்குன்றது நல்லாவே தெரியும். நம்ம மேலேயே நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸான மூன்லாம் பார்த்துருப்போம். ஃபுல் மூணு, கிரசன்ட் மூணு, பாதி மூணு, முக்காவாசி மூணு, நோ மூணு, இது நியூ மூன் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மூணு. அது மாதிரி ஃபுல் சைக்கிள் வந்து 28 நாள் வந்து அப்படியே வரும். அந்த 28 நாள் வந்து மூன் வரக்கூடிய சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணத்தப்போ வந்து 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துல அந்த 28 நாள் வரக்கூடிய சைக்கிள் வந்துடுது. அப்படி அது 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துக்குள்ளேயே அது வர்றதுனால விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பாட்டுகளுடைய தன்மையும் இயற்கையுடைய தன்மையும் வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் எல்லாரும் சொல்கிறாங்க. இயற்கையான ஒரு என்விரான்மெண்ட்டை எல்லா காய்கறிகளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு மனிதர்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள்னால அந்த இயற்கை வளம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்படுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காய்கள் விளைச்சல் சரியா இருக்காதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா? அதே மாதிரி தான் மூன் சாதாரணமாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா? 28 நாள் ஆகுது அந்த ஃபுல் மூன், ஆஃப் மூன், கிரசன்ட் மூன், முக்காவாசி மூன், அப்புறம் ஃபுல் நியூ மூன் அது மாதிரி வரத்துக்கு 28 நாள் ஆகுது. இப்போது அந்த நேச்சுரலாக இருக்கிற கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திடீர்னு இந்த எக்லிப்ஸ் வருது பார்த்தீங்கன்னா அதில் 4 மணி நேரத்தில் அப்படியே மூணு அப்படியே ஃபுல்லாக முழுங்கப்பட்டு திடீர்னு மூணு வந்து அப்படி இருந்ததுன்னா ஃபுல் வெஜிடபிள்ஸ் மற்றும் இருக்கிற எல்லா பொருட்களுடைய நேச்சுரல் டெண்டன்சியும் மாறுது. சில ஃபுட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷமாகவும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது சந்திர கிரகணத்துக்கு ஓகேடா, சூரிய கிரகணத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நானும் கூகுள் க்ரோம் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். சூரிய கிரகணத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இன்ஃபேக்ட் நான் சும்மா யோசிச்சதில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா திடீர்னு ஒரு சூரியன் வந்து மறைக்கப்பட்டு திடீர்னு சூரியன் வர வைக்கிறதுனால அந்த மறைக்கப்படுற கேப்பில் ஏதாவது சேஞ்ச் இருக்கலாம். ஆனால் விஞ்ஞானிகள்லாம் அடித்து சொல்கிறது என்னென்னா சூரிய கிரகணத்துக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது, ஆனால் நீங்கள் சந்திர கிரகணத்துக்கு சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூரிய கிரகணத்தப்போ என்ன ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன் வந்து சூரியனை ஃபுல்லாக மறைக்குது, அப்புறம் மூன் நவுறுது, சூரியன் வெளிச்சமாக அப்படியே பிரகாசமாக நமக்கு தெரியுது. இப்போது இந்த சினாரியோவை நம்ம வெறிக்க வெறிக்க கண்ணால் பார்த்தோம்னா என்ன ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன் மறைச்சிட்டு அப்படி நவுறும் போது சன் வந்து பிரைட்டாக அப்படி தெரியும். மூன் மறைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருட்டாயிடும். மூன் மறைச்சி லைட்டாக நவுறும் போது சன் அப்படியே பிரைட்டாக வெளிச்சமாக அப்படியே தெரியுது. அதை பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கண் வந்து பொங்கி நம்ம கண்ணே தெரியாமல் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் நார்மலாக சன்னை பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு கூசும், உங்களால் ஒரு 5 செகண்டுக்கு மேலே கூட சன்னை பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் 2 செகண்ட் கூட பார்க்க முடியாது. இப்போது மூணில் மறைஞ்ச திடீர்னு பிரகாசமாக தெரியும் போது நம்மளால் பார்த்தோம்னா நம்ம கண் வந்து கூசுறதுக்கு மேலே நம்ம கண்ணு தெரியாமல் உள்ள பயங்கரமாக டேமேஜ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னது பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும், மீதி பேர் கொஞ்சம் திணற நிலைமையில் இருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வெளியே போய் ஜாலியாக ஆடி பாடி விளையாடுறீங்க, காலையில் விளையாடிட்டு உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நீங்கள் பாத்ரூம்குள்ளே போயிட்டு லைட்டை போடுறீங்க, உங்களுக்கு கண்ணெலாம் ஒன்றும் கூசாது, நார்மலாக இருக்கும் ஓகேங்களா? இப்போது நைட்டு வந்து நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க, ஒரு 2 மணி நேரம் தூங்குறீங்க, இல்லை சும்மா 1/2 மணி நேரம் புரண்டு இருக்கீங்க கட்டில்ல, திடீர்னு இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருது, பாத்ரூமை திறந்து நீங்கள் லைட்டை போடுறீங்க, உங்கள் கண் பயங்கரமாக கூசும் இல்லைங்களா? ஃபஸ்ட் நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றி வெளிச்சமாக இருக்கும்போது நீங்கள் பல்பு போட்டு அந்த பல்புடைய வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, கண் கூசாது, எதுவுமே ஆகாது. இப்போது திடீர்னு ஃபுல்லாக டார்க்காக இருக்குது நைட்டு நீங்கள் தூங்குற மாதிரி, இப்போ போயிட்டு நீங்கள் பல்பை போட்டு போய் பல்பை பார்த்தீங்கன்னா உங்கள் கண் பயங்கரமாக கூசும். அதே மாதிரி தான் நீங்கள் சூரியன் வந்து பிரகாசமாக நார்மல் டேயில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கண் கூசும், பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணு கூட பொங்கிடும் சரிங்களா? ஆனால் கிரகணத்தப்ப சூரியன் மறைஞ்சு இப்படி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே உங்கள் கண்ணு போயிடும், உங்கள் கண்ணுக்கு நீங்கள் டாடா பை போய் சொல்ல வேண்டியதான். அப்புறம்
லூனார் எக்லிப்ஸை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம், ஆனால் சோலார் எக்லிப்ஸை வெறுங்கனால போய் பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக சோலார் கிளாஸஸ் எக்லிப் கிளாஸஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டுட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் விஞ்ஞானிகளெல்லாம் சொல்கிறாங்க. சூரிய கிரகணத்தப்போ நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, தப்பி தவறி நீங்கள் மேலே சூரியனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கண்ணு கரோகராக தான், அதனால தான் நீங்கள் வெளியே போகவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் எல்லாரும் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் சந்திர கிரகணத்துக்கு எந்த விஞ்ஞானியும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கல, நீங்கள் பாட்டுக்கு ஆடல் பாடல்னு ஜாலியாக இருக்கலாம், வெளியே போயிட்டு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கிரகணத்துடைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம், அதோட மித்தாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் நிறையவே இருக்குது. அதாவது இப்போ வந்து கிரகணம் நடக்கும் போது அது வந்து கெட்ட சகுனத்துடைய ஒரு சைன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஒரு சில கல்ச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிரகணம் நடக்கும்போது நம்ம எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஏன்னா அந்த முடிவு வந்து எமோஷனலாக பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிரகணத்தப்ப பிள்ளத்தாச்சி பெண்கள்லாம் வெளியே போனாங்கன்னா அவங்க குழந்தை வந்து ஊனமாக பொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மித்தாலஜிக்கல் பிலீவ்ஸ்லாம் நிறையவே இருக்குது. நம்ம ஊரில் அந்த காலத்து வாழ்ந்த விஞ்ஞானிகள் எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆனால் எது எதுக்குன்னு சொல்லிட்டு போகாமல் விட்டால் தான் பெரிய பிரச்சனையாக போச்சு. இனிமேல் உங்கள்கிட்ட வந்து யாராவது கிரகணத்தப்ப ஏன் வெளியே போகக்கூடாதுன்னு கேட்டாங்கன்னா நான் சொன்னதை சொல்லுங்கள், பெரியவங்க சொல்லிட்டு போட்டாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவ்வளோதான் காய்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. சூரிய கிரகணத்தப்ப ஏன் சால்வ் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்றதை நான் வந்து குரோம்லலாம் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், தெரிஞ்ச ஆளுங்கள்டெல்லாம் போய் கேட்டு பார்த்துட்டேன், எனக்கு ஆன்சரே கிடைக்கல. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, வீடியோ பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம உலகம் சயின்ஸில் செய்யும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மற்றும் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் முக்கியமாக ஸ்பேஸ் மற்றும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கிரம் பண்ணி அழுத்திருங்க. அப்புறம் உங்கள்கிட்ட வந்து அடிக்கடி யாராவது பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மற்றும் சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் பா.